நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கப் கோதுமை மாவு இருந்ததுன்னா 10 நிமிஷத்துல ரொம்ப ரொம்ப சூப்பரா நல்ல ஜூசியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா நீங்க இந்த ஸ்வீட்டை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இப்ப இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ரொம்ப புளிச்ச தயிரா இருக்க கூடாது. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லாத பட்சத்துல நீங்க குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. இப்ப இந்த நெய்யையும் தயிரையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப தயிரையும் நெய்யையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. இப்ப இந்த 1 கப் கோதுமை மாவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இப்ப இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம பிசையும் போது கொஞ்சமா காய்ச்சி ஆற வச்ச பால் கூட நீங்க சேர்த்துக்கலாங்க. ஆனா நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த தயிர் நெய்யோட மட்டுமே இந்த மாவை நல்ல சப்பாத்தி மாவுக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி நல்ல கெட்டியா நம்ம இதை பிசைஞ்சுக்கலாங்க. மாவு வந்து ரொம்ப இலக்கமா இருக்க கூடாது, கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட விடாம நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா இதை சப்பாத்திக்கு எப்படி மாவு பெரட்டுவோமோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இத ஒரு மொத்தமா நல்லா நம்ம திரட்டிக்கலாங்க. இப்ப இத திரட்டுறதுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த மாதிரி கட்டமேல வச்சு நல்லா இத அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இத ரொம்ப மெலிசாவும் இல்லாம ரொம்ப மொத்தமாவும் இல்லாம மீடியமா இருக்கிற மாதிரி பார்த்து இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. இப்ப இத நல்லா இந்த மாதிரி திரட்டினதுக்கு அப்புறம் ஓரங்களை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்ப இத வந்து நல்லா இந்த மாதிரி திரட்டியாச்சு. இப்ப கத்தி வச்சு இந்த ஓரங்கள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன பீசஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசு பெருசா வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நீங்க நீளமாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு சின்ன சின்ன பீசஸா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணியாச்சு. பாருங்க இந்த மொத்தத்துல இருக்கணும், அப்பதான் இந்த ஸ்வீட் வந்து நல்ல ஜூசியா உள்ளறங்கி நல்ல சாஃப்டா இருக்கும். அடுத்து நம்ம இதை எண்ணெயில பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சாச்சுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரை நல்லா இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்ப கண்டிப்பா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிருச்சு. இப்ப இதை நம்ம எடுத்து வேற பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம். இப்ப எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம பொரிச்சு வேற பிளேட்ல மாத்தி வச்சாச்சு. அடுத்து நம்ம இதுக்கு சுகர் சிரப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்ப சுகர் சிரப் ரெடி பண்றதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. இது வந்து கம்பி பதம் வரணும்னு அவசியம் கிடையாது. குலோப் ஜாமுக்கு எப்படி நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுவோமோ அதே ப்ராசஸ் தான் இதுக்கும். அதனால இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சுட்டு இருக்கிற சமயத்திலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்பொடி சேர்த்துக்கலாங்க. இப்ப சுகர் சிரப் வந்து நல்லா கொதிச்சு பிசு பிசுப்பு தன்மை வர ஸ்டேஜ்ல நம்ம எண்ணெயில பொறிச்சு வச்சிருந்தா அந்த பீசஸ் நம்ம இதுல சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை பாக்குல சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் 1 மணி நேரம் நல்லா இதை ஊற வச்சுக்கலாங்க. அப்பதான் இது நல்லா ஜூஸ் எல்லாத்தையுமே உறிஞ்சி நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப பாருங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுட்டேன். சர்க்கரை பாகு கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம எல்லாத்தையுமே உறிஞ்சி நல்ல ஜூசியா ரொம்ப ரொம்ப சாஃப்டா நமக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. கண்டிப்பா நீங்க இந்த
கோதுமை மில்க் கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்குமே இதை செஞ்சு கொடுங்க. ஒன்று கூட மிச்சம் இல்லாமல் எல்லாமே காலி ஆயிரும். அந்தளவுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.